ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு லேண்டில் நம்ம வந்து ஒரு 2 BHK பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 BHK பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 2 BHK பிளான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 25 அடி இருக்குது. ஸோ இந்த கீழே டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அகலம் வந்து 40 அடி இருக்குது. இதை வந்து நம்ம ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்குது. நம்ம ஈஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 2 அடி 6 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு 3 அடி இருக்கிற மாதிரி ஒரு பேசேஜ் வந்து கொடுத்துருக்கோம். இதுலேருந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய ஹால் வந்து கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஹால் வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வந்து எப்போவுமே வந்து இந்த அக்னி மூலையில் தான் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஈஸ்ட் அப்படிங்கிறப்போ இது வந்து சவுத்து. ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து நம்ம கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து 2 பெட்ரூம் அப்படிங்கிறதுனால இந்த சைடு ஒரு பெட்ரூம், இந்த சைடு ஒரு பெட்ரூம் அக்சஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. ஸோ இது வந்து சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் வெஸ்ட் கார்னரில் தான் வந்து குபேரம் மூலை. ஸோ இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு டோர் இருக்குது. இந்த டோர்லேருந்து இன்னொரு செகண்டரி பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்டரி பெட்ரூம் வந்து இந்த இடத்துல வந்து வாயு மூலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹாலோட டைமென்ஷன் வந்து 11 அடிக்கு 14 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து கிச்சனோட டைமென்ஷன், கிச்சன் வந்து 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ டைனிங்லாம் தனியாக தரல. ஸோ கிச்சன் கம் டைனிங் ரெண்டுமே இருக்கிற மாதிரி ஒரு ஓரளவுக்கு பெரிய கிச்சனாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 10 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே இருக்கிற அட்டாச்சு டாய்லெட் வந்து 10 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமோட டைமென்ஷன். ஸோ பெட்ரூம் பார்த்திங்கன்னா செகண்டரி பெட்ரூம் வந்து 8 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வெளியில் வந்து ஒரு பேசேஜில் ஒரு டாக் லெட் ஸ்டேர் கேஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ஏறி திரும்ப வந்து இப்படி ஏற மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த படிக்கடியில் ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து 5 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அகலம் வந்து 6 அடியாகவும் நீளம் வந்து அகலம் வந்து 5 அடியாகவும் நீளம் வந்து 6 அடியாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் இங்கே ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து சவுத் சைடில் விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு ஒரு விண்டோவும், அடுத்தது வந்து இங்கே டாய்லெட்டுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வென்டிலேட்டரும், இந்த பெட்ரூமுக்கு வந்து இங்கே வந்து டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட்டுக்கு இங்கே வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லேண்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் வந்து அதிகமாக இடம் விட்டுருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட் பின்னாடியும் வந்து அதிக இடம் வேணும்னு கேட்டிருந்தாங்க, முன்னாடியும் ஓரளவுக்கு இடம் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ஒரு 2 BHK பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.